அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஆனந்தி வீடு சேனலில் நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமானது. இந்தியாவில் வந்துட்டு எப்படி எவ்வளோ நாளில் வந்துட்டு நம்ம தடுப்பூசியை வந்துட்டு போட்டு முடிப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பேச்சாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ கொரோனா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சிச்சு, செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் வேவ் வந்துட்டு ரொம்ப சிவியராக வந்து ஃபஸ்ட் வேவில் வந்துட்டு அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ செகண்ட் வேவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு அல்லது நம் நண்பர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம இழந்துருக்கிறோம் செகண்ட் வேவில். இது வந்துட்டு ரொம்ப சிவியராக வந்திருக்கு செகண்ட் வேவு. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் மே மிடில் பார்த்திங்கன்னா நிறையா இது பேனிக் க்ரியேட் ஆகிடுச்சு, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் வேணும், அப்புறம் வந்துட்டு ரெம்டெசிவிர் மருந்து வேணும்லாம் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லா ஸ்டேட்ஸ்லேயும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி எல்லா இடத்துலையும் இது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ அதனால் அது பேரலையும் வந்துட்டு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற நம்மள்கிட்ட ஒரே ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தடுப்பூசி தான் வந்துட்டு ஒரே ஒரு ரெமெடி, வேறு எதுவுமே இப்போ கிடையாது. அதனால் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப சிவியராக வந்துட்டு தடுப்பூசி போட்டுட்ருக்குறாங்க. இப்போ தடுப்பூசியை பற்றியும் இந்தியா வந்துட்டு எவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு, அப்புறம் வந்துட்டு இதுக்கு எப்போ நம்ம வந்துட்டு தடுப்பூசி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக முடிச்சிருவோம், நம்ம இந்தியா ஃபுல்லி வேக்சினேட் ஆகி நம்ம எல்லாமே வந்துட்டு நார்மல் லைஃபுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு எப்போ நம்ம வந்துட்டு ரெடியாகும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்துட்டு இப்போ காலேஜ் இப்போ கல்லூரி படிக்கும் பசங்க வந்துட்டு கல்லூரிக்கு போக முடியல, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலில் போக முடியாமல் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் கல்லூரி வாழ்க்கையும் பள்ளி வாழ்க்கையும் எவ்வளோ முக்கியம், ரெண்டு வருஷத்துக்கு பக்கம் வந்துட்டு நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கிறோம். ஸோ எல்லாமே கரெக்டாக நார்மல் வரணும்னா இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது ரெமெடி, வாட் எவர் யூ கால் இட், தடுப்பூசி வந்தால் அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு முடிப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தடுப்பூசிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு புதுசு கிடையாது, இப்போ இந்தியாவிலையும் உலகத்துக்கே புதுசு கிடையாது. அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டமைப்பு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு லூக் அண்ட் கார்னர், எவ்ரி லூக் அண்ட் கார்னர் வந்துட்டு நம்ம வீடுல வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொன்னாங்க இல்லையா, அது மருத்துவமனைகள் எல்லாமே வந்து ரொம்ப நிறையா இருக்குது, ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே வந்துட்டு பல வகையான தடுப்பு மருந்துகள் கொடுத்து நம்ம வந்து நிறைய நோயை வந்து எராடிகேட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸுங்கிறது அல்லது ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது அது பெரியமை, இந்த வியாதியை வந்துட்டு நம்ம வந்துட்டு 1980s வந்துட்டு உலகத்திலிருந்து எராடிகேட் பண்ணியாச்சு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா தடுப்பூசினால தான். அப்புறம் போலியோ, பல்ஸ் போலியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலியோ ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்துட்டு இந்தியாவில் நடந்தது நடக்குது, எவ்ரி இயர் வந்துட்டு எப்படி வந்துட்டு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க 5 வயசுக்குட்படுற குழந்தைகளுக்கு, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கு மொத்த இயக்கத்திற்கு தடுப்பு என்ன நல்ல சரியான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 80% மக்களுக்கு வந்துட்டு நம்ம அதை கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற டாஸ்க். இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன அவைலபிள் வேக்சின்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம பயன்பாட்டில் இருக்கிற தடுப்பூசிகள் பற்றி பார்ப்போம். கோவிஷீல்டு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு அஸ்ட்ராஜெனிக்கா அப்படிங்கிற மருந்து தயாரித்தது, அந்த தடுப்பூசி தான் இங்கே கோவிஷீல்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இந்தியன் இது தயாரிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் பூனாவில் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட் தான் தயாரிக்குது. நெக்ஸ்ட்டு கோவாக்சின், இது வந்துட்டு இந்தியாவிலே தயாரித்த மருந்து, நம்ம உலகத்துக்கு ஈடாக தயாரிக்கப்பட்ட மருந்து கோவாக்சின். அந்த கோவாக்சின் மருந்து வந்துட்டு தயாரித்தது வந்துட்டு பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம், அதுவும் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்குது. மூன்றாவது வந்துட்டு ஸ்புட்னிக் 5, இது வந்துட்டு இது பார்த்தா வந்துட்டுருக்கு, இது வந்து ரஷ்யன் தயாரிப்பு, ஆனால் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்த தடுப்பூசின்ட்டு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு மூணு பயன்பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறையா மருந்துகள் வந்துட்டு பைப்லைனில் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்துட்டு மடியானோ அப்படின்ட்டு யூஎஸில் வெரி ஃபேமஸ் மருந்து, ஃபைசர், இது ரெண்டும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்புறம் வந்துட்டு இந்தியாவிலே தயாரிக்கப்படுற நோவோவேக்ஸ், ஜான்சன் அண்ட் நோவேக்ஸ் மருந்து, அப்புறம் வந்துட்டு ஜான்சன் அண்ட் ஜான்சன், இதுவும் வந்து ஃபாரின் கம்பெனி, இதுவும் சீக்கிரம் வரப்போகுது.
அப்புறம் இன்னொன்று குழந்தைகளுக்காக வந்துட்டு ஜைடஸ் கடிலான்ட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு மணி மருந்து தயாரிச்சிருக்குது. இதுவும் வந்து குடி சீக்கிரம் பயன்பாட்டு வரப்போகுது. ஆக மொத்தம் வந்துட்டு 8 வகையான தடுப்பூசிகள் வந்துட்டு இப்போ குடி சீக்கிரம் இங்கே வரப்போகுது இந்தியாவுக்கு. இப்போ நிறைய தடுப்பூசிகள் வர வரத்தான் தடுப்பூசி தட்டுப்பாடு தீரும். ஏன்னா வந்துட்டு இப்போ பாரத் பயோடெக்காக இருக்கட்டும், சீரம் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு 50% அல்லது 60% வந்து இந்தியாவுக்கு போக நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு கிவ் டு தி நேஷன்ஸ், பிகாஸ் அதுதான் அந்த ஷேர் வந்துட்டு வெளியில் போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்துட்டு இந்தியாவில் இப்போ வந்துட்டு நம்மளோட தடுப்பூசி திட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் வந்துட்டு January 16 வந்துட்டு தடுப்பூசி நம்ம தொடங்கியிருக்கிறோம். 16/1/2021 வந்துட்டு உண்கள பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் வந்துட்டு சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறை, அப்புறம் வந்துட்டு இந்த சுகாதார பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தடுப்பூசி வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் January 16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா January 16 பார்த்துட்டு இன்றைக்கு, அதாவது இந்த இந்த காணொலி வந்துட்டு இன்றைக்கு இந்த வீடியோ இன்றைக்கு வந்துட்டு டேட் பார்த்தீங்கன்னா July 2. ஸோ இன்றைக்கு வந்துட்டு பார்த்த இது வந்து பார்த்தீங்கன்னா 33,49,539 டோசஸ் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்குறோம் நம்ம மக்களுக்காக. இந்த இவ்வளோ, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், 33,49,339. இது வந்து ஒரு சின்ன நம்பர் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை வந்துட்டு more than 100 crores. ஸோ இதில் வந்துட்டு இந்த 33 கோடிங்கிறது வந்துட்டு சின்ன நம்பர் கிடையாது. அதில் டோஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 27,58,65,527 கொடுத்துருக்குறோம். டோஸ் டூ பார்த்திங்கன்னா 5,59,773,996. இதுதான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த நம்பர் வந்துட்டு ரொம்ப பெரிய நம்பர் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் நேஷன். ஸோ தடுப்பூசி திட்டம் வந்துட்டு January 16 வந்துட்டு நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு புதிய தடுப்பூசி கொள்கை June 21 ஆரம்பித்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தடுப்பூசி வந்துட்டு இலவசமாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்துட்டு நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துரும். 25% வந்துட்டு தனியாருக்கு கொடுத்துரும், அது வந்துட்டு பெய்டு. ஸோ இப்படி மாதிரி மாற்றினாங்க June 21 இந்தியாவில், June 21 மாற்றினாங்க. அன்னைக்கு June 24 வந்துட்டு 90 லட்சம் வந்துட்டு நம்ம 21 கொடுத்தோம் டோசஸ், 90 லட்சம் டோசஸ் அக்ராஸ் இந்தியா நம்ம கொடுத்துருக்குறோம், சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் பீக் இது வரைக்கும், சரியா? இது வந்துட்டு ஹையஸ்ட் பீக்கு. அடுத்தது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, டெய்லி வந்துட்டு நம்ம 1 crore கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு எய்ம் அப்படின்ட்டு இந்திய அரசு அதிகாரிகள் அல்லது இந்திய அரசு இது இருக்குது, இந்திய அரசு வந்துட்டு சொல்லியிருக்குது. ஸோ 1 crore கொடுத்தோம்னா நம்ம வந்து டிசம்பருக்குள்ளே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அது வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுத்த இல்லையா 33 கோடி நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, இது வந்துட்டு எவ்வளோ பெருசுங்கிறது சும்மா ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வடிவேல் நடிக்கிறத பார்த்துட்டு மயில்சாமி சொல்லுவார், உங்ககிட்ட 10 MGR, 5 சிவாஜி, 10 ரஜினி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு யூஎஸில் வந்துட்டு இப்போ இருக்கிற மக்கள் தொகை ஈக்குவலாக வந்துட்டு நம்ம டோசஸ் கொடுத்துருக்குறோம். 33 கோடி மக்கள் தொகை வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக யூஎஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோசஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட மக்கள் தொகையில் 5 இங்கிலாண்டுக்கு தேவையான மருந்து வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கிலாந்து மக்கள் தொகை பார்த்திங்கன்னா வந்துட்டு மேபி 6 கோடி அல்லது 7 கோடியாக இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 5 இங்கிலாண்டுக்கு ஈக்குவலாக நம்ம டோசஸை கொடுத்துருக்குறோம். அடுத்தது 4 ஜெர்மனுக்கு ஈக்குவலான டோஸை கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து கம்பேரிசன். ஸோ எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மருந்து வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த கம்பாரிசன். ஆனால் இது 10 நம்மளுக்கு, இது போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா வந்துட்டு நம்ம மக்கள் தொகை வந்துட்டு அவ்வளோ பெருசு. ஸோ நம்ம இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 93 கோடி பேர்த்துக்கு நம்ம வந்துட்டு கொடுத்தாகணும் மக்கள். இது அது நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, December 2021 முடிகிறதுக்குள்ள இந்த 93 கோடி பேர்த்துக்கு 2 டோஸும் கொடுக்கப்பட்டுணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போன்னா நம்ம பார்ப்போம் நம்மளால் அது வந்துட்டு கொடுக்க முடியுமா, எத்தனை டோஸ் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்ப்போம். 93 கோடி மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா 2 டோஸ் அப்படின்னா 186 டோஸஸ் கொடுக்கணும், சரிங்களா? 186 கோடி டோஸஸ் வந்துட்டு கொடுக்கணும். 93 கோடி மக்களுக்கு 186 டோஸஸ் மருந்து நம்ம கொடுக்கணும். அப்போ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 33 கோடி கொடுத்துருக்குறோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ தெரியுமா, 153 கோடி
டோசஸ் வந்துட்டு இன்னும் நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இந்த வீடியோ வந்துட்டு ஜூலை 2nd காலையில் நான் அந்த ஸ்டேட்டஸுக்கு எடுத்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் இது வந்துட்டு இன்றைய நிலைமை. ஸோ 33 crore பேத்துக்கு கொடுத்தாச்சு அப்ராக்சிமேட். 33 crore ஆக்சுவலாக வந்துட்டு 33.5 crore நம்ம 33 crore எடுத்துக்கோங்க கணக்கு. 33 crore கொடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல வந்துட்டு 33 crore டோசஸ் கொடுத்தாச்சு. 153 crore டோசஸ் வந்துட்டு இன்னும் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு பெரிய பாருங்கள் பெரிய எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி சில கண்ட்ரிகளுக்கு ஈக்குவலாகவோ அல்லது 5 times ஈக்குவலாகவோ மருந்து கொடுத்தாச்சு. ஆனால் இன்னமும் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 150 crore டோசஸ் வந்துட்டு இன்னும் தேவைப்படுது. இது கொடுக்கணும் சரிங்களா? இது அச்சீவபிளா? இந்த டிசம்பருக்குள்ள அச்சீவபிளா அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்பாது. இப்போ கரண்ட் ஃபேஸ் அப்படின்னா இப்போ நம்ம January 16 இன்றைக்கு வரைக்கும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 33.5 crore. இதில் பார்த்தீங்கன்னா 164 January 16 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 167 வந்துட்டு நம்ம வந்துட்டு டோசஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் டோசஸ் ஆவரேஜாக நம்ம ஒரு நாளைக்கு கொடுத்துருக்குறோம். ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் டோசஸ் ஆவரேஜாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 1 crore கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம 80 லட்சம் இன்னமும் வந்துட்டு நம்ம ஷார்ட்டேஜ் கொடுக்கணும். அது அடுத்தது இந்த லாஸ்ட் மந்த்து இந்த ஜூனில் மட்டும் பிகாஸ் இனிஷியலாக வந்துட்டு நம்ம கொடுத்து அப்புறம் 31 lakh ஆச்சு, அப்புறம் ஆவரேஜ், அப்புறம் வந்துட்டு 40 lakh ஆச்சு, 41 lakh அப்படியே வந்துட்டு 61 lakh, ஒரு நாள் 81 lakh, 90 lakh கொடுத்தோம். 90 lakh தான் வந்துட்டு ஹையஸ்ட் பீக்கு. அதுக்கப்புறம் 61 lakh கொடுத்துருக்குறோம், 7 lakh கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த லாஸ்ட் 1 month இருக்கிற ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 lakh. ஸோ லாஸ்ட் ஜூன் மாதம் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் டெய்லி டோசஸ் 45 lakh. ஸோ நம்ம வந்துட்டு டோட்டல் ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 20 lakh தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணி லாஸ்ட் 1 month பெர் டே 45 lakh நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா? இதுதான் வந்துட்டு இப்போ கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ஒன்று. அடுத்து கவர்மெண்ட் எய்ம் என்ன, டிசம்பருக்குள்ளே வந்துட்டு இந்த 186 crore டோசஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து 45 lakh வந்துட்டு டெய்லி கொடுக்குறோம். இப்படியே வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு டெய்லி 45-45 lakh கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எப்போ முடியும் அப்படின்னா அடுத்த வருஷம் June 7, 2022 தான் முடியும். இப்போ இருக்கிற கரண்ட் ஃபேஸில் கொடுத்தோம்னா, இல்லை அப்ராக்சிமேட் கணக்கு தான் சரிங்களா, இப்போ இருக்கிற ஃபேஸில் கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் ஜூன் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் ஜூன் மாதம் 7th முடியுது. இன்னிலிருந்து அடுத்த மாதம் 340 days வந்துட்டு டெய்லி 40 lakh கொடுத்தோம்னா நம்மளால் கொடுக்க முடியும். இது ஒன்று. அல்லது இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், 75 lakh கொடுக்குறோம் ஏன்னா 45 lakh 75 lakh கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 204 days வந்துட்டு நம்ம 22 January குள்ளாத்து கொடுத்து முடிச்சிருவோம். ஸோ 186 crore டோசஸ் கொடுத்து இது வந்துட்டு நான் 18 வயசுலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். அப்போ எப்போ முடியும், 22 January. இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்து கவர்மெண்ட்டோட எய்மோட சேர்த்து ஈக்குவல் பண்ணி 1 crore கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு December 2 முடிச்சிருவோம் சரிங்களா, ஃபுல் கம்ப்ளீட்டட். ஸோ இன்னிலிருந்து ஆரம்பித்து டெய்லி 1 crore அப்படி கொடுத்தோம்னா December 2, 2021 அன்னைக்கு நம்ம வந்துட்டு 186 crore டோசஸ் முடித்து 93 crore மக்கள் ஆல் எலிஜிபிள் பீப்புள் ஹூ அபவ் 18+ அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளோட தடுப்பூசி இயக்கம் முடிஞ்சிருது. எல்லாத்துக்குமே தடுப்பூசி கொடுக்கப்பட்டுக்கிட்டது சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்த்தா இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஆவரேஜாக 45 lakh கொடுத்துட்ருக்கோம். இந்த 45 lakh வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணி 1 crore அளவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் வந்துட்டு இது. ஏன்னா இதில் என்னென்ன பாசிட்டிவ் அம்சம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 தடுப்பூசிகள் வந்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ 5 தடுப்பூசி அப்படி இருக்கிற 2 தடுப்பூசிகள் 3 தடுப்பூசிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம மோர் தென் 1 crore கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி இருக்குது நம்மள்கிட்ட. அதனால் வந்துட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. இதுதான் ஒன்று. அடுத்தது
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்டால் வந்துட்டு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, இறந்து போயிடுறாங்க. ஏன்னா சில முக்கியமான ஆளுகள்லாம் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரதமர் இறந்துட்டார் தடுப்பூசி போட்டதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி மக்கள் போடாமல் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம மறுபடியும் நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு போகணும், உலகம் வந்துட்டு மறுபடியும் நார்மலாக இயங்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமையில் தடுப்பூசி விட்டால் வேறு வழியே கிடையாது. சரிங்களா, மாஸ்க் இல்லாமல் நார்மலாக போயிட்டு நார்மலாக வந்து நம்ம பள்ளி கல்லூரிகள் ஆஃபீஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தடுப்பூசி தவிர வழியும் கிடையாது. ஸோ இந்த தடுப்பூசி போட்டு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சிவியராக ஓரளவுக்கு வந்தது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 0.008% தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது நெக்லிஜிபிள் குவான்டிட்டி, கம்பேர் பண்ணி பாருங்கள், வெரி வெரி நெக்லிஜிபிள் குவான்டிட்டி. ஸோ எல்லோரும் தடுப்பூசி போடுங்க. ஏன்னா நம்ம உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அப்பா அம்மா மாமியார் மாமனார் மாமியார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு எல்லாத்துக்கும் சொல்லி நீங்கள் வந்து தடுப்பூசி போடுங்க. போட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு விரைவில் வந்துட்டு நம்மளால் பண்ணலாம். இந்தியாவிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியா கேன் achieve this if you follow from tomorrow onwards it is going to be 1 crore, then you'll achieve the target in December 2021. இதில் இன்னொன்று சொல்கிறேன் நான், நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களா அப்படின்னா, எஸ் நாங்கள் எங்கள் டீம் எல்லாமே போட்டுட்டோம். நான் வந்து 2 வேக்சினும் போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்போ முதல் தடுப்பூசி போட்டாங்க, அனைவரும் போட்டாங்க. இந்த ஆனந்த வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆனந்த வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.